Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி டெக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ எல்லா யூடியூபர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அதாவது நீங்க வந்து ஒரு புதிய யூடியூபரா இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே மானிட்டைசேஷன் வந்து கிடைச்ச சேனலா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு நாளைக்கு ப்ராப்ளம் வந்து வரக்கூடாது. அதனால்தான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு நிறைய சேனல்ஸுக்கு வந்து திடீர்னு மானிட்டைசேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த சேனலுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் இருக்காது, கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸ்ட்ரைக்கும் இருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் மட்டும் கேன்சல் வந்து பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஹிந்தி சேனலில் தான் ரீசெண்டாக இந்த வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. சரி, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும், ஒருவேளை அவங்க அந்த தப்பை பண்ணியிருந்தாங்கன்னா சரி பண்ணட்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே டாபிக் வந்து நம்ம வேறு மாதிரி வீடியோ வந்து போட்டிருப்போம். இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சேனல்ஸுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு மெயில் வருது. அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நோ லாங்கர் எலிஜிபிள் டு மானிடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து வருது. அதுக்கப்புறமா அந்த மெயிலில் வந்து வேறு எந்த ப்ராப்ளம் என்னது அப்படிங்கிறத அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட சேனலில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து எங்களோட யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு எகேன்ஸ்டாக இருக்குது, அந்த பாலிசிக்கு கரெக்டாக இல்லை, அந்த மாதிரி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்க்கும்போது யாருக்கெல்லாம் இந்த மெயில் வந்து வந்திருக்கோ அவங்க எல்லாருமே ஒரே ஒரு தப்பு வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீடியோஸ்லலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. மிஸ்டேக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் மிஸ்டேக் வந்து இருக்குது. அதாவது நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைட்டில் இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். இதில் நம்மளோட வீடியோ பற்றி நம்ம வந்து எழுதலாம், அது இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து எழுதுவோம், அதை பற்றி நம்ம தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போடலாம். ஆனால் இவங்க எல்லாம் பண்ணியிருக்கக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக நிறைய டேக்ஸை கொண்டு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய கீவேர்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஒரு வார்த்தை எழுதிட்டு கம்மா போட்டுட்டு அடுத்த வார்த்தை போட்டு அந்த மாதிரி நீங்கள் கம்மா போட்டு எழுதுறது எல்லாமே டேக்ஸ் மாதிரி வந்துடும். நமக்கு டேக் கொடுக்கறதுக்கு தனியாக செக்ஷன் வந்து இருக்குது, அங்கே நம்ம கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதே டேக்ஸை கொண்டு வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தோன்னா நமக்கு வந்து அது தப்பு தான். நானே நிறைய பெரிய பெரிய சேனல்ஸில் வந்து பார்த்துருக்கேன், அவங்களும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் யாருக்கு எப்போ வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச வர டேக்ஸ் எல்லாம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறத நம்ம தவிர்த்துக்கலாம். ஹேஷ்டாக் வந்து கொடுக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. ஒருவேளை உங்களோட வீடியோஸ்லேயே நீங்கள் இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் எல்லாம் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கீங்கன்னா அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணி மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.